அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து. தமிழ்நாடு அரசு உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இன்று ஈஸ்டர் திருநாள் பண்டிகை கொண்டாட்டம். தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். நாட்டில் சகோதரத்துவம் தழைத்து சமூக ஒற்றுமை ஓங்கட்டும். ஈஸ்டர் தின திருநாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உலகில் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஈஸ்டர் தின வாழ்த்துறையில் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தல். ஒன்றரை கோடியாக இருக்கும் அதிமுக தொண்டர்களின் எண்ணிக்கையை 2 கோடியாக உயர்த்த சூளுரைப்போம். மதுரை திருமங்கலம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பேச்சு. அந்தமான் அருகே கடலுக்கடியில் அடுத்தடுத்து 3 முறை மிதமான நிலநடுக்கம். பொதுமக்கள் அதிர்ச்சி. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. தமிழகத்திற்கு கடத்த முயன்ற 1200 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த ஆந்திர போலீசார். தமிழகத்தில் யாருக்காக அது கடத்தப்பட்டது என்பதை விடிய அரசின் ஏவல்துறை கண்டறிந்து தண்டனை பெற்றுத் தருவார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி. திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை ஊசி, போதை மாத்திரை விற்பனை. 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. தமிழகத்தில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பரவல். விடிய அதிமுக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் திடீரென உள்வாங்கியதால் பரபரப்பு. சுமார் 200 அடி தூரம் உள்வாங்கி பாறைகள் வெளியே காணப்படுவதை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் மக்கள். முருகன் கோவில் தேர் திருவிழாவில் இந்து இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி சந்தனம் பூசும் நிகழ்ச்சி. ராசிபுரம் அருகே 120வது ஆண்டாக தொடரும் மத நல்லிணக்க விழா. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். புலிகள் காப்பக திட்டத்தின் 50வது ஆண்டு தொடக்க விழா. முதுமலை தெப்பக்காடு முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். முதுமலை தெப்பக்காடு முகாமில் யானைகளுக்கு உணவும் கரும்பும் அளித்த பிரதமர். ஆஸ்கர் விருது பெற்ற பொம்மன் மற்றும் வெள்ளி ஆகியோரையும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை அருணாச்சல பிரதேசத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எல்லையோர பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முடிவு. ஜம்மு காஷ்மீரில் 3 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவ முயற்சி. பாதுகாப்பு படையினரால் 1 சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் 2 தேடும் பணி தீவிரம். யுக்ரைன் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் எமின் டிலபரோவா நாளை இந்தியா வருகை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க குவிந்த ரசிகர்கள். ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவை தொடர்ந்து லத்திச்சார் செய்த போலீசாரால் ரசிகர்கள் அதிர்ச்சி. கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி ஏழை எளிய மக்களுக்கு உணவு விநியோகித்த நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதி. ஹைதராபாத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வைரல்.